இந்த செல்ஃபி எடுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் வேறு நாளைக்கு இன்றைக்கி சாயங்காலம் காற்று நிறைய அடிக்கும், மரங்கள் அப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் ஆட போது செல்ஃபி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து வரும். அந்த செல்ஃபி எடுக்கக்கூடாதுங்கிறதும் நாங்கள் அறிவுறுத்தி சொல்லியிருக்கோம். போலீஸுக்கும் காவல்துறைக்கும் அதை சொல்லி அந்த செல்ஃபி எடுப்பு உள்ள கட்டுப்படுத்த சொல்லி காவல்துறைக்கும் சொல்லியிருக்கிறோம். ஒரே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் செம்பரம்பாக்கத்தில் இப்போ 76% இருக்குது. ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி இருந்தால் குறைச்சிருக்கோம். அதே மாதிரி செங்குன்றத்தில் 84% வச்சுருக்கோம். இந்த மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வந்தால் தண்ணி உள்ளே வாங்குறதுக்காக குறைச்சி வச்சுருக்கோம். அதுக்கும் தயாராக இருக்காங்க நீர்வளத்துறை, அதுக்கும் தயாராக இருக்கிறது. செம்பரம்பாக்கத்தில் 76% இருக்குது, செங்குன்றத்தில் 84% இருக்கிறது, பூண்டியில் 69%, வீராணத்தில் 67%, சோழாபுரத்தில் 72%, தேர்வாய் கண்டிகையில் 90% இருக்குது. எல்லா இடங்கள்லையும் நீர்வளத்துறை மூலமாக சொல்லி அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையிலும் கரெக்டாக செஞ்சு வச்சுருக்கோம். பள்ளி கல்லூரிகள் அரசு அதை பற்றி ஆலோசித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா திங்கக்கிழமை நமக்கு காற்று மழை இருக்குன்னா அது என்ன செஞ்சுக்கிறது? இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிலேருந்து சுமார் 5 மணிலேருந்து நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் காற்று மழை இருக்குங்கிறது தான் இன்றைக்கி வானிலை ஆய்வு மையத்தினுடைய கருத்து. அதை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கோம், சிஎஸ் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கோம். அதுக்கு வேண்டிய முடிவு அரசாங்கம் எடுக்கும். தனியார் வானிலை ஆய்வாளர்கள் எல்லாமே இன்றைக்கு 24 மணி நேரம் மிக கனமழை இல்லை. அது கார்பரேஷனில் தான் அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு மினிஸ்டர்ஸும் தலைவர் அனுப்பிட்டாங்க. ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஒரு அந்தந்த மினிஸ்டர் இன்சார்ஜ் மினிஸ்டரும் அந்தந்த இடத்துக்கும் போக சொல்லியிருக்காங்க. போக 714 பம்ப் செட் வந்து தயார் நிலையிலே வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையும் தயாராக வச்சுருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு 3-4 நாளைக்கு முந்தைய இப்படி புயல் வரும்போது நமக்கு எச்சரிக்கிறதுனால நமக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. அதை நம்மளை விட தலைவர் அதில் வேகமாக இருக்கார். இன்றைக்கி காலையிலே ஃபோன் பண்ணியிருக்கார்ல, காலையில் 8:30 தான் புயலாக வருது, புயல் வர முடிஞ்சே தலைவர் ஃபோன் பண்ணிட்டார். அதனால் அரசாங்கம் இதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சரியாக எடுத்துட்டு அது அதிகரிச்சிருக்கோம். இன்றைக்கி அதிகரிச்சிருக்கோம். இன்றைக்கி 575 கூட்டியிருக்கோம், கூடுதல் பண்ணியிருக்கோம். இருபத்தி மூணு குழு மொத்தம் 575 பேர் வந்து அந்த மீட்பு படை மெம்பர்ஸ். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை வந்து 350, தேசிய பேரிடர் மீட்பு படை வந்து 225, ஆக 575. கண்ட்ரோல் ரூம் வந்து 24 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யும். தொலைபேசி நம்பர் 1070, இன்னொன்று 1077. இதுவரை வந்து மொத்தம் அழைப்புகள் வந்து 951, இதில் தீர்வு காணப்பட்டது 818, மீதம் 133 சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு நாங்கள் தகவல் சொல்லி அதுமாரி நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம். நேரத்தை இருக்குது, கொஞ்சம் இருக்கு, நேரத்தை சொல்கிறேன். அதாவது மனித உயிரிழப்புக்கு வந்து எது